எனக்கு புரியல எதற்காக முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் எதற்காக பதட்டம் அடைகிறார்கள் என்று எனக்கு தெரியல. இன்னைக்கு ரெண்டு பேருமே பதட்டமா இருக்காங்க, ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் பாத யாத்திரைய பாவ யாத்திரைங்கிறாங்க, அவர் குடும்பம் செய்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தை முதலமைச்சர் மறந்துடுறாங்க. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இதே இடத்துல 2004 வரை 85 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கடல்ல, ஆழ்கடல் துப்பாக்கிச்சூடு இலங்கை கடற்படையினால். 2014 பிறகு துப்பாக்கிச்சூடு எங்கே? அப்ப 2004 வரை ஆட்சியில் இருந்தது யார்? அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? 2009-10 இலங்கையில வடகிழக்குல 164,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், புச்சர்ட் மெசக்கர், அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? அதனாலதான் முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன், நீங்கள் சேர்த்து இருக்கக்கூடிய பாவத்தை கழுவுவதற்கு ராமேஸ்வரம் உகந்த இடம். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் வந்து இந்த அற்புதமான ஸ்தலத்திற்கு வந்து சிவபெருமான தரிசிச்சு போங்க, நிச்சயமா உங்களுடைய பாவம் குறையும். அதனால உங்களுடைய பாவத்தை நாங்க சுமக்கணும்னா நாங்க சுமக்க தயார். ஏன்னா உங்க பாவம் தமிழ்நாட்டு மக்களை பிடிக்க கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய பாவத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. அதற்காக உங்களுடைய பாவத்தை துவக்குவதற்கும் சுமப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயார். வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்லாம் ரொம்ப தெளிவாக பலகாலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் அரசியல் கட்சியை பிடித்து வைத்து அந்த குடும்பமே கட்சியை தனதாக்கி கொண்டு யாரையும் எதையும் வேலை செய்ய விடாமல் அந்த குடும்பமே இருந்தால் அது குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி. இதை நான் சொல்லிங்க, பிடிஆர் அண்ணன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது சொல்லியிருக்காரு, முதல் குடும்பம் மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்கன்னு இதனுடைய அவர்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை விட சாட்சி என்ன வேணும்? அதனால் இன்றைக்கி வந்து குடும்பாட்சியினை பற்றி அதிகமாக பதட்டம் அடையாமல் இந்த யாத்திரை என்பது தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கத்தான் போதும், எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்க போதும். இந்துக்களை, கிறிஸ்தவர்களை, இஸ்லாமியர்களை, பாரதிய ஜனதா கட்சி யாரையும் தரம் பிரித்து பார்க்க போவது கிடையாது, யாரை வைத்தும் மைனாரிட்டி அரசியல் செய்யப்போவது கிடையாது. எல்லோரையும் சந்திக்க போகின்றோம், மக்களை சந்திக்க போகிறோம், செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம், அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்க போகிறோம். முதலமைச்சரும் அவருடைய மகனும் எதற்காக பதட்டம் அடைகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை.